ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹோம் மேட் நேச்சுரல் ஃபெர்டிலைசர். அதாவது வீட்டிலேருந்து க்ரியேட் ஆகிற டொமஸ்டிக் வேஸ்ட்லாம் இருக்கும்ல, இந்த காய்கறி இந்த வெஜிடபிள் கழிவுகள்லாம் இருக்கும்ல, அதை வச்சு இயற்கை உரம் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பாட்டிலில் பார்த்துருக்கீங்களா, இது என்னென்னா, ஒரு வாரத்துக்கு நம்ம வீட்டிலேருந்து ஜென்ரேட் ஆகும்ல, வீட்டிலேருந்து வெஜிடபிள் வெட்டுவோம், இந்த காய்கறி வெட்டுற அந்த ஆனியனோட தோல், வாழைப்பழத்தோல், இதெல்லாம் நிறையா வேஸ்ட்டம்ல காய்கறி வெட்டும்போது அந்த வேஸ்ட்டு, அந்த அதாவது நேச்சுரல் வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வீட்டிலேருந்து க்ரியேட் ஆகிற நேச்சுரல் வேஸ்ட்லாம் இருக்குல்ல, அதான் இதுமாரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு அதை வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுக்கணும். வாட்டர் பண்ணி வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இதுமாரி ஒன் வீக்கு வீட்டில் ஜென்ரேட் ஆகிற எல்லா வேஸ்ட்டும் அதுக்குள்ளே டேம்ப் பண்ணி வாட்டர் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். க்ளோஸ் பண்ணி வச்சு போகிறோம். அடுத்த ஒரு வாரம் அந்த டைம் முடியறதுக்குள்ள அந்த உள்ள அந்த வெஜிடபிள் வேஸ்ட்லாம் வந்து டீகம்போஸ் ஆகிரும். அந்த வாட்டரில் இருக்கிறதுனால அது டீகம்போஷன் ஆகி கிரே கலரில் மாறிடும். சரியா, நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த கலர் வச்சு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த வாட்டர் பார்த்தீங்களா, வாட்டர் கொஞ்சமாக இந்த இடம்லாம் கிரே கலரில் மாறிட்டு வருது. ஸோ கிரே கலரில் மாறிடுச்சு அப்படின்னா அது டீகம்போஸ் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். பார்க்குறீங்களா, ஆனியன் வேஸ்ட் இருக்குது, ஆனியன் வேஸ்ட் இந்த வாழைப்பழ வேஸ்ட்டு, இதெல்லாம் வாழைப்பழ தோல் இதெல்லாம் நிறையா கிடக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்ல ஃபெர்டிலைசராக இருக்கும். இப்போ ரோஜா செடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கு வந்து இந்த டீத்தூள்லாம் இருக்குல்ல, டீத்தூள் போட்டால் அது நல்லா வளரும். அதுமாரி வாழைப்பழ தோல் இருக்குல்ல, வாழைப்பழ தோலில் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கும். இப்போ பொதுவாக வந்து ஒரு செடிகளுக்கு ஃபெர்டிலைசர் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பாஸ்பரஸுக்கு சத்து வந்து ரொம்ப தேவையானதாக இருக்கும். அதுக்கு நம்ம வாழைப்பழ தோல் இருக்குல்ல, அது உள்ளே நல்லா கட் பண்ணி போட்டுட்டு அந்த வாட்டரில் ஒரு வாரம் அதை ஊறணும். அந்த எல்லா வேஸ்ட்டும் ஒரு வாரம் ஊறணும். அது ஊறினதுக்கப்புறம் அந்த வாட்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரே கலராக மாறிடும். இப்போ வந்து ஓரளவுக்கு கிரே கலராக மாறி இருக்கு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் கிரே கலராக மாறிச்சு அப்படின்னா, அந்த உள்ள இருக்க வெஜிடபிள் வேஸ்ட்லாம் டீகம்போஸ் ஆகிடுச்சு, அதாவது மக்கி போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அந்த கிரே கலர் வாட்டர் வந்து நம்ம டேரெக்டாக பிளான்டேஷனுக்கு ஊற்றலாம். அப்படி ஊற்றும் போது அது நல்ல ஈல்டை கொடுக்கும். நீங்கள் கம்பேரிசன் பண்ணி பாருங்கள், ஒரு ரெண்டு பிளான்ட் வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் அந்த கிரே வாட்டரை ஊற்றுங்க, இன்னும் இதுக்கு நார்மலான வாட்டரை ஊற்றுங்க. எது நல்லா வளருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது மாதிரியான வேஸ்ட் வாட்டர் நல்லா பார்த்து தெரியுது பாருங்க, அந்த ஒவ்வொரு லேயராக வெஜிடபிள் வேஸ்ட் போட்டிருக்கோம், அது கிளியராக தெரியுது பாருங்கள். இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடபிள் வேஸ்ட் தான். அந்த வாட்டர் கொஞ்சமாக கிரே கலராக மாறுதுல்ல, அது ஃபுல் அண்ட் ஃபுல் கிரே கலராக மாறிச்சு அப்படின்னா அது நமக்கு அந்த ஃபெர்டிலைசர் வாட்டர் க்ரியேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதுதான் அதோடய யூஸு. இதுக்கு செலவே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு நம்ம வீட்டிலேருந்து வேஸ்ட்டாக வர அந்த வேஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். நம்ம உண்மையே நல்ல நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம அந்த ஃபெர்டிலைசரை பற்றி சொல்லியிருந்தோம்ல, இப்போ ஒன் வீக் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபெர்டிலைசரை செடிக்கு நம்ம ஊற்றலாம். இதோ இதுமாரி ஒவ்வொரு செடிக்கும் ஊற்றிக்கலாம், அதோட வேரில் ஊற்றலாம். இதுமாரி ஒன் வீக்கு ஒரு தடவை ஊற்ற முடியும். ஒன் வீக்கு தடவை ஊற்றினாலே போதுமானது. இதுமாரி ஃபெர்டிலைசர் வாட்டர் வந்து நார்மலாக வாட்டர் டெய்லிக்கு ஊற்றுவோம். இந்த வாட்டர் பார்த்திங்கன்னா கிரே கலர் இருக்குது, அப்போனா அதுக்குள்ளே வேஸ்ட் வந்து டீகம்போஸ் ஆச்சுன்னு அர்த்தம். ஸோ இது நல்லா ஃபெர்டைல்டாக இருக்கும். ஒன் வீக்கு ஒரு தடவை ஊற்றினோம்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஈல்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.